நமசிவாய். பல விஷயங்களுக்காக, அதாவது நாம் நினைத்தது நடக்க வேண்டும், நமக்கு நிறைய விஷஸ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா நிறைய ஒரு பரிகார முறைகள் நிறைய செஞ்சிருப்போம், நிறைய வந்து முயற்சி எடுத்திருப்போம். அதுலயே வந்து பார்த்தோம்னாக்கா இந்தந்த கோயிலில் போனோம்னா ஒவ்வொரு கோயில்களுக்கும் கூட வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அஸ்ட்ராலஜிக்கலி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கோயிலில் போனோம்னா இந்தந்த விஷயங்கள் நடக்கும், இந்தந்த கோயிலுக்கு இந்தந்த விஷயங்கள் நடக்கும், இந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் இந்தந்த நாளில் வழிபட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு தேய்பிரி அஷ்டமிக்கு பைரவரை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும், வியாழக்கிழமை 5 to 6 குபேரரை வழிபடுங்க அப்படின்ற மாதிரி, வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமியை வழிபடுங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி பிரதோஷ வழிபாடுகள் செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தும் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறவில்லை, விருப்பங்கள் நிறைவேறவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயனடையலாம். கண்டிப்பான ஒரு முறையிலே வந்து நீங்க வந்து ஒவ்வொரு மாசமும் கூட நீங்க வந்து இது செய்யலாம். உங்களுடைய ஒரு தேவையை பொறுத்திருக்குன்ற மாதிரியான விஷயம், இந்த இவ்வளவு மாசம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஒரு மாசமே செஞ்சாலும் சரி, நம்மளுடைய ஆத்மார்த்தமான ஒரு பக்தி அப்படின்ற மாதிரியான இந்த விஷயத்தை செய்யும்பொழுது அந்த பக்தி இருந்ததுன்னா அந்த ஒரு தேவை என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை மனமாற நம்ம வந்து நம்ம தெய்வத்திடம் நம்ம பகிர்ந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பான முறையிலே முதல் மாதத்திலேயே இதற்குண்டான பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்காது, பெரிய ட்ரீம்ஸ் இருக்கு, நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து அது நடைபெற்று முடியும் வரை இதை மாதம் ஒரு முறை செய்து வரலாம். பெரிய பண செலவு எல்லாம் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. இந்த விஷயத்துல நம்ம வந்து தெய்வ காரியம் தான், இது செய்வதனால் வந்து நமக்கு ஒன்று வந்து இந்த விஷ் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. மேற்கொண்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையிலே கிட்டும். ஸோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாதம் இந்த இவ்வளவு மாசத்துக்கு செய்யணுமா அவ்வளவு மாசத்துக்கு செய்யணுமான்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஆண் பெண் இருவருமே செய்யலாம். பெண்கள் வந்து வழக்கம் போல கோயிலுக்கு போற சமாச்சாரம், அதனால அவங்க வந்து அந்த அவங்களோட இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். மற்றபடி யார் வேணா செய்யலாம். ஒரு நபருக்காக வேறொரு நபரை செய்யலாம். இதுதான் இப்போ வந்து கணவனுக்காக மனைவியோ அல்லது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர்களுக்காக மற்றவர்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் இது. அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்து கொண்டிருப்போம், அந்த நேர்ந்து கொண்டிருப்பதற்காக அது நடந்து முடியுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய நட்சத்திரம், உதாரணத்திற்கு நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் ரேவதி நட்சத்திரத்தில், அதாவது உங்களுடைய 27வது நட்சத்திரம், உங்க நட்சத்திரத்திலே எண்ணினீங்கன்னா 27வது நட்சத்திரம். இப்போ வந்து பரணி நட்சத்திரம்னு பார்த்தோம்னா மேஷ நட்சத்திரம், அந்த மாதிரி 27வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உங்கள்கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த நட்சத்திர நாளிலே இதை பகலிலோ அல்லது ஈவினிங்கோ நட்சத்திரம் இருக்கணும், நட்சத்திரம் இந்த இருக்கிற டைம்ல நீங்க வந்து செய்யணும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராபிஷேகம், ருத்ராபிஷேகம் அப்படிங்கிறது வந்து வில்வ இலையை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு நீர்ல நினைத்து அவங்க வந்து வில்வ இலையில வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ருத்ராபிஷேகம் செய்யும்போது வில்வ இலையும் பாலும், சுத்தமான பால், அந்த பால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கால் கிளாஸ் பால் இருந்தா கூட போறோம், அந்த கால் கிளாஸ் பால் பசும்பாலா இருக்கணும், பாக்கெட் பால் கொண்டு போய் கொடுக்கறதுனால எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இது மாதிரி கூட நிறைய பேர் பாக்கெட் பாலா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, டால்டா மிக்ஸ் பண்ண நெய்யா கொண்டு போய் கொடுத்து விளக்கேற்றிட்டு இருப்பாங்க, அல்லது வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு நான் வந்து ஏகப்பட்ட விளக்கு ஏற்றிட்டேன், நான் ஏகப்பட்ட இடத்துல அபிஷேகம் பண்ணி விட்டேன், ஆனா எனக்கு வந்து எந்தவித பலனும் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து ஒரு கரெக்டான ஒரு செயலாக இருந்தால் தான், கரெக்டா எந்த விஷயத்தை செய்யறோமோ அந்த விஷயத்தை வந்து எப்படி என்று தெரிந்து கொண்டு செய்யறதால மட்டுமே வந்து அதுக்குண்டான பலன் கிடைக்குமே தவிர அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பலன் கிடைக்காது. அப்ப வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்திலே சிவனுக்கு வந்து சிவன் கோயில்ல போக முதல்ல கொடிமரத்தை தொடாமல் வணங்கி வாருங்கள், பிறகு நந்திகேஸ்வரரை வணங்குங்கள், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள், நந்திகேஸ்வரர் காதுல எல்லாம் போயிட்டு வந்து எச்சரிக்கை எதுவும் பேசிடக்கூடாது, இந்த மாதிரி என்னோட விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது பல வீடியோக்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், காதுகள் எல்லாம் வந்து போய் தொடர்றது, நந்தீஸ்வரரை தொடர்றதுங்கிறது, ஒரு கொடிமரத்தை தொடுவதோ அங்க இருக்கக்கூடிய பலிபீடங்களை தொடுவதோ வந்து கண்டிப்பான முறையிலே பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அம்பிகையை வழிபடுங்கள், பின்பு ஈசனுக்கு போயிட்டு இந்த ஒரு அபிஷேகம் நடக்கும்போது உங்களுடைய அந்த வில்வ இலையையும் சரி, ஏன்னா நம்ம நீரோட கொடுத்தா பல பேர் வாங்க மாட்டாங்க, அதனால வில்வ இலையை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாலும் சரி, வில்வ இலையை கொடுத்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. பின்பு வந்து இந்த பாலை கொடுத்து விடுங்கள், சுத்தமான நெய்யினை வந்து உள்ள கர்ப்பகிரக விளக்கிலே விட்டு ஏற்றி வர சொல்லுங்கள், அதை வந்து அந்த பிரீஸ்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சிருவாங்க. இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது நீங்க வந்து அந்த கோவில்கள்ல இருக்கணும், கோவில்கள்ல இருந்துட்டு நீங்க வந்து நன்றாக வழிபட்டு வந்து பின்பு எவ்வளவு ஒரு 3 முறையாவது மினிமம் வந்து நீங்க வந்து இந்த பிரகாரத்தை முழுக்கமும் வந்து பிரதர்ஷனம் வந்துவிட்டு மீண்டும் கொடிமரத்தை
வணங்கிவிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு பின்பு உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து மாசம் மாசம் வந்து உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட செலவில்லா இந்த விஷயத்தை மாதம் மாதம் செய்து கொள்ளலாம். கண்டிப்பான முறையிலே நியாயமான கோரிக்கைகள், எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நியாயமான ஒரு கோரிக்கை இருக்கு, அபாண்டமான கோரிக்கையா இல்லாம நியாயமான கோரிக்கைகள், எந்த மாதிரியான ஒரு கோரிக்கைகளா இருந்தாலும் உடனடியாக அது நிறைவேறக்கூடிய ஒரு சூஷ்மமான பரிகாரம் இது. நீங்களும் செய்யுங்கள், பிறரையும் செய்ய சொல்லி அவர்களையும் பலனை செய்யுங்கள். நமஸ்கார்.